சம்பூர்ணமான ஞானம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கிழவன். யாக்கோபு 1:5. உலகத்தில் பாடங்களை படிக்க நமக்கு அறிவு வேண்டும். அந்த அறிவை சரியான முறையில் செயல்படுத்த ஞானம் வேண்டும். அறிவு என்பது நாம் சேகரிப்பது, ஞானம் என்பது சேகரித்தவைகளை சிறந்த முறையில் பயன்படுத்துவது. இயேசு கிறிஸ்துவே இந்த ஞானத்தை தருகிறவர். வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கொலோசியர் 2:3. இந்த ஞானத்தை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அன்போடு கொடுக்கிறார். சாலோமன் இள வயதிலே ராஜாவான போது கர்த்தரிடத்திலே தேசத்தை அரசாளக்கூடிய ஞானம் வேண்டும் என்று கேட்டார். கர்த்தருடைய பார்வையிலே அது சிறந்த வேண்டுதலாய் இருந்தது. அவர் மனதுருகி அளவற்ற ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தினால் சாலோமன் 40 வருடங்கள் இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டார். அந்த ஞானத்தின் விளைவாக தேசம் சந்தோஷமும் சமாதானமுள்ளதாய் விளங்கியது. சிறு சிறு காரியங்களை செய்ய வேண்டுமானாலும் கூட தேவ ஞானம் அவசியம். சிலர் ஞானம் இல்லாமல் பேசிவிடுவதால் உள்ளங்கள் காயப்பட்டு குடும்பங்கள் உடைந்து போகும் நிலை கூட ஏற்பட்டு விடுகிறது. பின்பு ஐயோ, நான் இப்படி பேசியிருக்க கூடாது என்றும் இப்படி செயல்பட்டிருக்க கூடாது என்றும் வருந்துவார்கள். தன்னைத்தானே நொந்து கொள்வார்கள். முதலிலேயே கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்று செயல்பட்டிருந்தால் அந்த நிலை ஏற்பட்டிருக்காது. சம்பூர்ணமான ஞானத்தை தந்துருள கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் ஞானத்தின் ஊற்றல்லவா? கிறிஸ்துவின் மேல் இருந்த ஞானத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அருமையான விளக்கம் கொடுத்தார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏசாயா 11:2. அந்த அனந்த ஞானத்தில் உள்ள ஒரு பகுதியைத்தான் கர்த்தர் அறிவை தெரிவிக்கும் வசனத்தின் மூலமாகவும் ஞானத்தை உணர்த்தும் வசனத்தின் மூலமாகவும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளுகிறார். இந்த 2 ஆவியின் வரங்களும் ஆவிக்குரிய 2 கண்களாகவே திகழ்கின்றன. பரிசுத்த ஆவியானவர் மூலம் நீங்களும் கூட இந்த வரங்களை பெற்று கர்த்தருடைய நாம மகிமைக்காய் பயன்படுத்தலாம். ஆன்மீக காரியங்களை அறிந்து கொள்ள உங்களுக்கு தேவ ஞானம் மிகவும் அவசியம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் என்று வேதம் சொல்லுகிறது. 1 Corinthians 1:5. உலக அறிவினால் உலக காரியங்களை தெரிந்து கொள்கிறீர்கள். அதற்காக கர்த்தர் சரீரத்திலே 5 புறங்களை படைத்திருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள பரலோக ஞானம் தேவை. அதை ஆவியானவர் தாமே உங்களுக்கு கிருபையாய் தந்தருளுகிறார். இதன் மூலமாய் ஆன்மீக காரியங்களையும் வேதத்திற்கடுத்த காரியங்களையும் நித்தியத்திற்கடுத்த காரியங்களையும் பரலோக ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.